உங்களுக்குள் ஒரு சக்தி இருக்கு. நீங்கள கையோண்டு பிச்சை வாங்கியது ஞான் செய்த பாக்யம். சுவாமி என்ன பரையின்து? அதேமா, நீங்கள சக்தி நினைக்க அறியில்லா. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணுங்கில் நீங்கள் கடுமையா பூஜை பண்ணணும். நீங்கள் ஆ மாதிரி பூஜை பண்ணா அமானுஷ சக்தி நீங்களுக்கு கிடைக்கும். ஆனங்கில் ஆ பூஜையை வீட்டில் பண்ண முடியாது, கோவிலில் தான் பண்ணணும். கோவில்லையா? எங்க? தாயி, உங்க கை கொண்டு பிச்சை வாங்கினவன் ஞான். நீங்களுக்கு உதவினது என்னோட பாக்யம். ஞான் நீங்களை கூட்டிட்டு போவான். அங்க என்னோட குருநாதர் பூஜையில இருக்கு. இப்பவே போலாம். இப்பவே வா. ஆமா தாயி, இன்னு ரொம்ப நல்ல நாள், தள்ளி போடண்டா. ஞான் வெளியே காத்துட்டு இருக்கான், நீங்களும் வந்தா கூட்டிட்டு போவான். பூஜா, என்னது திடீர்னு சொல்லாம கொள்ளாம? நல்ல வேலை அம்மாவும் பாட்டியும் வீட்டுல இல்ல, இருந்திருந்தாங்க இந்நேரத்துக்கு பெரிய பூகம்பமே நடந்திருக்கும். நான் அத்தையை பார்க்க தான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஆண்டாள் அத்தையை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பூஜா சொல்ற? ஆமா வினோத், அக்காவும் அத்தானும் கிராமத்துக்கு பெரியப்பாவை பார்க்க போயிருந்தாங்க. அப்போ பூஜா, தப்பு பண்ணவங்க என்னைக்கு இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப என்னன்னா, நம்ம எதிர்பார்க்காம இது நடந்திருக்கு. ஆமா வினோத், சாந்தி அக்கா தான் ஆண்டாளத்தை பண்ண கொலைக்கு ஆதாரத்தோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. பூஜா, இனிமே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னும் சேர்ந்துரும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது வினோத். ஆண்டாளத்தை போலீஸ்ல அரெஸ்ட் ஆன விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அவங்களுக்கு இங்க மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். ஆண்டாளத்தைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததால கவிதா அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்த. நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. பூஜா, கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வினோத்? அப்புறம் நிழுக்கிற எங்க அம்மா மனசு மாறிட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? முதல்ல நம்ம குடும்பம் ஒண்ணு சேரட்டும், அப்புறம் சொல்றேன். பூஜா, கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும். உண்மை என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு வருஷமா உங்க ஃபேமிலி மேல அம்மா கோவமா இருந்தாங்க. இருந்தாலும் ஆண்டாள் அரெஸ்ட் ஆன விஷயத்த அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ சொல்லணும் நினைச்சேன்னா அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆ, ஓகே, பாய். பாய். குடிக்கா குறிச்சு வெள்ளம் கொண்டு வா போல. எந்தா நீ வெள்ளம் கொண்டு வரது? மோகனையோட அவ அவளோட கூட்டுகாரிட வீட்டில் போயிருக்குது. படிக்கிற விஷயத்தில் என்னமோ ஒரு சந்தேகமா. அப்போ ஃப்ரெண்ட் உன்னிகிருஷ்ணன் சொன்னாரு இந்த வீடுதான். வாங்க வாங்க,
எனக்கு தெரியுது கௌதம் நல்லா இருக்கியா? அப்ப நல்லா இருக்க? நல்லா இருக்காரு. ஜானகி அண்ணா, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் விஸ்வநாதனோட பையன், இது வந்து மருமகள். இது என் தங்கச்சி ஜானகி, ஒரே ஒரு தங்கச்சி. வாங்க 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 வாங்க. வாசந்தி ஜானகி, இவருக்கு சாப்பாடுக்கு வேண்ட ஏற்பாடெல்லாம் செய்யு. வாங்க. இது ஹால், இது பெட்ரூம், இது இன்னொரு பெட்ரூம். வாங்க. உங்க வீடு மாதிரி இல்ல. ஐயோ என்ன அங்கிள், இது இன்னொரு பெட்ரூம், அது வந்து மாடிக்கு போற வழி. நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கலாம். ஓகே, நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வர்றேன். சாப்பாடுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணு. தேங்க்யூ. ஹே சாந்தி, இந்த வீடு அது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை விட இந்த வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா நல்ல வேலை, இந்த வீடு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. பிடிக்கலன்னு சொல்லிடுவோன்னு பயந்த. சரி சரி வா. சுவாமி, இனி எவ்வளவு தூரம் உண்டு? குரு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், இனி கொஞ்ச தூரம் தான். கடவுளை மனசுல நினைச்சுக்கோங்க. வாங்க. பயம் வேண்டாம், வாங்க. தலையடிச்சிட்டு போகுது. குனிஞ்சு வரணும். வாங்க. பார்த்து வாங்க. ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. இவிட தான் இந்த குரு இருக்கு. வாங்க. அம்மே, குட்டிட பேர் என்ன? மோகனா. மோகனா. பயப்படண்டா, தேவியோட எல்லா அனுகிரகமும் நனக்கு கிடைச்சிருக்கு. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கு. என் சிஷ்யன்
உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா? ஆமா. 8 நாள் கடின விரதம் இருந்து நாடி பூஜை அனுஷ்டிச்சால் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன சம்மதல்லே? சம்மதம் சுவாமி. அடுத்து இருக்கிற குளத்தில் போய் 3 தடவை முங்கி எழுந்திருச்சு வா. சரியா சாமி தரிசனம் கூட பண்ண முடியல. கூட்ட நெரிசல்ல போதும் போதும் ஆயிடுச்சு. பாத்தாத்தே மெதுவா உட்காருங்கத்த. இப்ப கால்வெளி எப்படி இருக்கத்த? அப்படியேதாமா இருக்கு. என்னடா வினோத், என்ன யோசனையில இருக்க? அது வந்து பட்டி பூஜா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன அவங்க பண்ண கொலைக்கு ஆதாரத்தோட பூஜையோட அக்கா சாந்தி அவங்க ஹஸ்பண்ட் மூலமா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்த உடனே போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருச்சு. டேய், ஆண்டாள் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த சதாசிவன் சொன்ன சொல்லுக்காக கழுத்து நீட்டினவங்க அந்த ஆண்டாள் அக்கா. அவங்க நிச்சயமா இந்த கொலையை பண்ணிருக்கவே மாட்டாங்க. அந்த கேடுகட்ட குடும்பம் தான் ஏதோ சதி பண்ணிருக்காங்க. அம்மா, தயவு செஞ்சு உன்னோட பிடிவாதத்தை விட்டுட்டு நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. யோசிச்சுதான்டா சொல்றேன். அந்த பூஜா என்னடான்னா டிவி சேனல்ல வேலை பாக்குறதுனால என்னென்னமோ பண்ணி என்ன நம்ப வைக்கணும்னு பார்த்தா. நான் அதை நம்பல. அதனால இப்ப அவங்க அக்கா அவ புருஷன் மூலமா பொய்யான ஆதாரத்தை ரெடி பண்ணி ஆண்டாள் அக்காவ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்காங்களா? அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கடா. மாமா குடும்பத்து மேல உள்ள பகையை நீ மனசுல வச்சிருக்கிறனாலதான் உன்னால உண்மையை ஒத்துக்க முடியல. டே வினோத், நீ பூஜாவோட பழக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க அம்மாவே எழுத்து பேசுறியா? பாட்டி, தயவு செஞ்சு பூஜா விதில் இருக்க வேண்டாம். அம்மா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்புமா. இது எல்லாத்துக்கும் அந்த ஆண்டாள் தான் காரணம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நீ சொல்லி எனக்கு புரிய வேண்டாம். எனக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. சொல்ல வந்துட்டோம். தக்கத்தின் 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 தக்கத்தின்
എനിക്ക് ഓമഗുണ്ടത്തിന് മൂന്ന് തടവ ചുറ്റി വരണം. വേണ്ട, വ്രതത്തിൽ ഇരിക്കുന്ന പൊണ്ണ് തൊട്ട് അസുഖപ്പെടുത്താതെ തല്ല്. നീ മൂന്ന് തടവ് പോയി ചുറ്റിട്ട് വാ. തുടർന്ന് ഏഴ് ദിവസം ഇതുമാതിരി പൂജ ചെയ്ത മാത്രമേ നീ നനച്ച മാതിരിയെ എല്ലാം നടക്കും, ഐശ്വര്യമും കിട്ടും. ഇത് വാങ്ങിച്ചോ, പോയിട്ട് വാ.